ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பச்சி வீடு லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுலபமாக பண்ணலாம் அட்டகாசமான மீன் வறுவல். 1 kg சீலா மீன் எடுத்துக்கலாம். கடைசியாக தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் ஒன்று ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். டைட்டிலே சொல்லியிருக்கோம் சுலபமாக மீன் வறுவல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக நம்ம மசாலா வந்து இப்போ நம்மளாக ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. RSK மீன் மசாலா பொடி வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 1 kg மீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நம்ம வந்து வெறுமனே தண்ணி மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். தேவையான உப்புலேருந்து எல்லாமே இதுலேயே இருக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு ஒரு பீஸ் மீனாக எடுத்து மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கலாம். இது நம்ம கையில் போடுறங்காட்டி கை எரியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க. பாருங்கள், மீன் மசாலாவை எல்லாத்துலேயும் தடவியாச்சு. ஒரு பேக்கெட் 50 grams இருக்கும். அது வந்து 1 kg கரெக்டாக இருக்குது. நல்லா வெயிலில் மீனை காய வச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கருவேப்பிலை போட்டு வச்சு பார்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு பீஸ் மீனை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எந்த ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ் வச்சுருக்கோமோ அதே ஃப்ளேமில் வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் மீன் கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோ பண்ணிங்க அப்படின்னா ஆயில் நிறைய எடுத்துரும். இல்லை நீங்கள் ஸ்பீட் பண்ணிங்க அப்படின்னா கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. மீன் போட்ட உடனேயும் நீங்கள் திருப்பிடாதீங்க. பாருங்கள், மசாலா நல்லா மீனில் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு எண்ணெயில் இறங்கவே இல்லை. ரெண்டு தடவை திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வேகிறதுக்காக. திருப்பி போடுறதுக்கெலாம் பணியாரம் சுடுறதுக்காக யூஸ் பண்ணுற கம்பி தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எடுக்கிறதுக்காக நான் அதிலே ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் எடுக்க முடியல. ஸோ ஓட்டக்கரண்டி எடுத்துக்கிட்டேன். இதே எண்ணெயிலே நம்ம ஆனியன் வறுத்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ப்ளஸ் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா முறுகி வர வரைக்கும் வறுக்கணும்.
பச்சை ஆனியன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், ஸ்மெல் வைஸ் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, இதுதாங்க ஆர்எஸ்கே மீன் வறுவல் மசாலா. நான் வந்து சப்ளை டீட்டெயில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். குடிசை தொழில்னு மட்டும் போட்டிருக்காங்க, ஒரு பேக்கெட் 20 ரூபீஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.